பவு சோப்பு. இந்த பவு சோப்பு வந்து எப்படி இருக்குன்னா உள்ள ஒயிட் கலர்ல இருக்கும். பவு சோப்பு போட்டு சோப்பு வந்து ஒரு ரெண்டு வாரமா குளிப்பாட்டிட்டு இருக்கோம். நல்லா ரிசல்ட் கிடைக்குது. பிள்ளைங்க வந்து எப்படி மெயின்டைன் பண்றீங்க, எப்படி சமாளிக்கிறீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து பெரிய விஷயம் இல்லை. நம்ம வந்து மனசு கண்டிப்பா நல்ல மனசா இருந்தா எதனாலும் சமாளிக்கலாம். எப்படினாலும் இது உள்ள மெயின்டைன் பண்ணலாம். நாங்கள் வந்து எதையுமே வச்சுக்க மாட்டோம் மனசில். எல்லாமே 24 மணி நேரமும் இது உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேணும்னு தான் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுதுங்க. ரோட்ல நிற்க கூட உரிமை இல்லை அது உங்களுக்கு. ரோட்ல படுக்க கூட அது உங்களுக்கு உரிமை இல்லை. அதனால அந்த நேரம் அந்த காலகட்டங்களில் இந்த ஜீவங்கள் இருக்கிறதுனால நம்மளுக்கு மனசு தன்னால வருது. அதான் கடவுள் கொடுத்த இறைவன் கொடுத்த மனசு. இறைவன் கொடுத்த மனசு. இத வந்து நம்ம பயன்படுத்தியே ஆகணும். இது ஒரு காலம். அதனால நான் இதெல்லாம் பெருசாவே நினைக்க மாட்டேன். இருமா நின்னுமா நின்று காதுல எல்லாம் தண்ணி போகாது. பாத்துதான் போய் பாத்துவோம். காதுல எல்லாம் தண்ணி போகட்டும். இருடா இருடா அம்மா இருடா அம்மா அண்ண சரி மஞ்சள் மஞ்சள் இப்ப வந்து என்ன போட போறோம்னா மஞ்சள் போட போறோம். கடையில வந்து விரல் மஞ்சள் வாங்கி நான் அரைச்சி 3 கிலோ வாங்கி அரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து கடையில வாங்குற மஞ்சள் தூள் வந்து செட் ஆக மாட்டேங்குது. லைட்டா ஒரு புண்ணுல வச்சா கூட அடுத்த நிமிஷமே ரொம்ப புண்ணு ஆகுது. அதனால இப்ப வாங்கி அரைச்சி வச்சிருக்கிறதுனால நல்லா இருக்கு. இந்த மாதிரி போடுறப்போ வந்து இந்த கடையில நம்ம வாங்கி அரைச்சி வச்ச மஞ்சளை யூஸ் பண்றப்ப இதுங்களுக்கு நல்லா இருக்குது. நிறைய புண்ணெல்லாம் உடனே பட்டு போகுது. நல்லா ஒரு புண்ணெல்லாம் காஞ்சி போயிடுது. லவி இத்தனையோண்டு புண்ணுல வச்சாலும் உடனே காஞ்சி போட்டு இதை யூஸ் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் நல்ல ரிசல்ட் நிறைய கிடைக்குது. அம்மா எவ்வளவு சூப்பரா கிடைக்குது பத்தியா. ஆல்ரெடி வ குளிச்சிருக்கான். சோப் போட்டு ஆல்ரெடி வ குளிச்சிருக்கான். எந்த கிருமியும் எந்த ஒரு நோயும் இது உங்களுக்கு வராம இருக்கிறதுக்காண்டி நான் இந்த மஞ்சள் வந்து வாங்கி அரைச்சி யூஸ் பண்ற குழம்புக்கும் கடையை நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டு தானே இது உங்களுக்கு சமைக்கிறோம். அதனால வாங்கி அரைச்சிடுறது. ஆமா வாடையே இருக்காது உடம்புல. இது மேல எந்த வாடையும் இருக்காது. நிறைய பேர் என்ன சோப் போடுறது என்ன ஷாம்பு போடுறதுன்னு கேக்குறேன். ஷாம்பு ரேட்டு கூட நீங்க இந்த சோப்பு வேணா வாங்கி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இவ பேரு சுமையா. இரு சரி தங்கம் சரி நேச்சுரல் ஸ்மெல் தான் அடிக்குது.
இதை தயார் பண்றது திருப்பூர் தாராபுரத்துல தயார் பண்றாங்க. நல்லா அங்க உள்ளவங்களும் திருப்பூர்ல உள்ளவங்களும் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா பண்ணிக்கோங்க. நெருக்கட்டம்னா இருக்கு உங்களுக்கு, ஆனா வெட்டவே விட மாட்டாங்க. போய் கறிப்பானையிலே போய் உரப்பாம் போட்டு சமத்தா குளிக்கிறாரே உங்க பிள்ளைங்க அனைத்தும் சமத்து பிள்ளைங்க. சமத்து சமத்து கண்விழி கண்விழி குட்டி சரிம்மா அத்தனை குடிச்சிட்டு மனுஷன் மஞ்சள் பூசி குடிக்க மாட்டாங்க.
நல்ல பிள்ளைங்க, அவ்வளவு சமத்து பிள்ளைங்க, ஊர்பட்ட அவங்களுக்கும் நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை ஓடி போய் பாத்துதான் என்னமா மஞ்சள் குளிச்சி Thank you.
நினைச்சிட்டு இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு கேட்டேன். கடையில எல்லாம் வாங்கினாக்க மஞ்சத்தூள் பிள்ளைகளுக்கு ரொம்ப அலர்ஜியை உண்டு பண்ணுது. சாப்பாட்லேயும் அந்த மஞ்சத்தூளை போட்டால் அலர்ஜி உண்டு பண்ணுது. அதில் ஏதோ கெமிக்கல்ஸ் சேர்ப்பாங்க போல, அதனால அது செட் ஆக மாட்டேங்கடா. இப்போ நல்லா இருக்கு, சா உணவுலையும் சேர்க்குறேன் இந்த மஞ்சத்தூள் தான், குளிப்பாட்டுறது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. இருமா இருமா குளிப்பா, குளிச்சா என்ன செய்ய? சூப்பரு சூப்பரு குளிச்சோம்னா போதும்.